உன்னை இழந்தால் மட்டும்தான் ஒன்று கிடைக்கும், அந்த நம்பிக்கையை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் இழந்திருக்கேன், அதுக்கப்புறம் நான் நினச்ச சந்தோஷமான விஷயம் எனக்கு கிடச்சிருக்குது, ஒருவேளை அது போனனால தான் எனக்கு அது கிடச்சிதோ அப்படின்னு கூட நினைக்கிறேனா அப்படிம்பாங்க. இங்கே ரொம்ப லைஃப்பை வந்து எளிமையாக பார்க்கணும் அப்படின்னா, இங்கே எதுவுமே நம்மளோடதே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சிட்ருக்கிற எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அது என்ன வேணால் இருக்கட்டும், எதுவுமே உங்களோடது கிடையாதுன்றது நல்லாவே தெரியும். இங்கே வரும்போது நீங்கள் எதையுமே கொண்டு வரல, இந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது இங்கே இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. முதல்ல நீங்கள் எதையும் எடுக்கவும் இல்லை, நீங்கள் எதையும் உருவாக்கவும் இல்லை. உங்கள் வேலை வந்தீங்களா, சந்தோஷமாக இருந்தீங்களா, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தீங்களா, அவ்வளோதான். அப்போ நீங்கள் இழக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் போது சில நேரங்களில் இந்த மாதிரி தோணும். என்ன காரணம்னா, இன்றைக்கி பார்த்துட்ருக்கிற சந்தோஷங்கள் பெருசு நம்பிட்டுருப்பீங்க நீங்கள். இன்றைக்கி பார்த்துட்ருக்கிற சின்ன சின்ன அனுபவங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் முக்கியம் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ஈர்ப்பு விதியை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன சொல்வீங்க, எனக்கு நல்ல வேலை வேணும், நிறைய சந்தோஷமான விஷயங்கள் என் லைஃப் நடக்கணும் அப்படிம்பீங்க. அப்போது ஒரு சில விஷயங்கள் நான் இழக்கிற மாதிரி இருக்குன்னா என்ன இழப்பீங்க தெரியுமா, அந்த காலகட்டங்களில் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் போய் அப்படின்றது உங்கள் கான்ஷியஸ்க்கு தெரியும். இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு தெரியும். அப்போது ஒரு நிலையான சந்தோஷத்தை உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்றைக்கு இருக்கிற சின்ன சந்தோஷங்கள் உங்ககிட்டருந்து பறிக்கும். இது என்னோடய வாழ்க்கையிலும் நான் உணர்ந்திருக்கேன். சில நல்ல நண்பர்கள் என்கிட்டருந்து போன மாதிரி இருந்துச்சு, அவங்களுடைய இருந்த நட்பு எனக்கு இல்லாத மாதிரி தோணுச்சு. ஆனால் அவங்க இருந்திருந்தா என் வாழ்க்கையில் நிறையா முன்னேற்றங்கள் தடப்பட்டிருக்கும். அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு என்னோடய வாழ்க்கையை நான் தொலைச்சிருக்கலாம், ஆனால் நான் இழந்த விஷயங்கள் திரும்ப எனக்கு வாழ்க்கையில் கிடச்சிருச்சு. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு விஷயம் இழக்கிற மாதிரி இருக்கும், அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிலையில்லா தன்மையை கொண்டதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போது அதை விட ஒரு சரியான விஷயத்தை இந்த பிரபஞ்சம் காட்டுறதுக்காக உங்களுக்கு துணியுதுன்னு அர்த்தம். ஆனால் ஓவரால் ரூல் என்ன, நீங்கள் எது கிடைச்சாலும் எதை நீங்கள் இழந்தாலும் எதுவுமே உங்களது இல்லை. அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது கிடைச்சாலும் அது நன்றியோடு தான் வாங்கிக்கணும், எது இருந்தாலும் நன்றியோடு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் தான் நீங்கள் வந்திருப்பீங்க. இன்றைக்கி இருக்கிறது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். இழக்கிறோன்னு நினைக்காதீங்க, நீங்கள் அதை விட பெருசாக ஏதோ பெற போகிறீங்கன்னு அர்த்தம். நன்றி.